மகாபாரதத்தில் இடம்பெற்ற யக்ஷப்பிரசன்னம். யக்ஷனின் வினாக்களும் தர்மனின் விடைகளும். சூரியனை உதிக்கச் செய்வது யார்? பிரம்மம் சூரியனை உதிக்கச் செய்கிறது. சூரியனுக்கு இரண்டு பக்கங்களிலும் சஞ்சரிப்பவர்கள் யார்? தேவர்கள். சூரியனை அஸ்தமனம் அடையச் செய்வது யார்? தர்மம் சூரியனை அஸ்தமனம் அடையச் செய்கிறது. சூரியன் எதில் நிலை பெற்றிருக்கிறான்? சத்தியத்தில் நிலை பெற்றிருக்கிறான். மனிதன் எதனால் சரோத்திரியன் ஆகிறான்? வேதம் ஓதுவதால் சரோத்திரியன் ஆகிறான். சரோத்திரியன் என்ற சொல்லுக்கு வேதம் ஓதியவன் என்று பொருள். குரு மூலமாக வேதத்தின் பொருளை நன்றாக அறிந்து கொள்வதால் சரோத்திரியனாக ஆகிறான். அர்த்தத்தை அறிந்து கொள்ளாமல் வேதத்தை மட்டும் அறிந்தவன் சரோத்திரியன், அதாவது பிராமணன் ஆக மாட்டான். மனிதன் எதனால் மகத்தை அடைகிறான்? தவத்தால் மகத்தை அடைகிறான். மகத் என்றால் பரம்பொருள் என்பது பொருள். மனிதன் துணையுள்ளவன் ஆவது எதனால்? தைரியத்தால். மனிதன் எதனால் புத்திமானாகிறான்? அறிவில் தேர்ச்சி பெற்ற பெரியவர்களுடன் சேர்வதால் புத்திமானாகிறான். பிராமணர்களுக்கு எது தேவத்தன்மை? வேத அத்தியாயனம், அதாவது வேதம் ஓதுவது. சாதுக்களுக்கு இருப்பது போல பிராமணர்களுக்கு தர்மம் எது? தவம். பிராமணர்களுக்கு மனிதத்தன்மை எது? மரணம். அசத்துகளுக்கு போல அவர்களுக்கு அதர்மம் எது? பரநிந்தனை, அதாவது பரம்பொருளையும் அதை உணர்ந்தவர்களையும் திட்டுவது. இதுதான் தீயவர்களின் ஒழுக்கம். சத்திரியர்களுக்கு தேவத்தன்மை எது? அம்பு வில் முதலிய அவர்களின் ஆயுதங்களே ஆகும். சாதுக்களுக்கு தர்மம் போல சத்திரியர்களுக்கு தர்மம் எது? யாகங்கள் செய்வது. சத்திரியர்களுக்கு மனிதத்தன்மை எது? பயம். போரில் வெற்றி அல்லது வீரமரணம் அடைவதே அரசர்களின் குறிக்கோளாக இருக்க வேண்டும். அதைவிட்டு போருக்கு பயப்படுவது மரணத்துக்கு சமமானது, இழிவானது. சத்திரியர்களுக்கு எது அதர்மம்? துன்பமென்று சொல்லி காப்பாற்றும்படி வேண்டி வந்தவர்களை கைவிடுவது சத்திரியர்களுக்கு அதர்மம். எது யாகத்திற்குரிய முக்கியமான சாமம்? உயிர்தான். எது யாகத்துக்குரிய முக்கியமான யஜூர்? மனம். யாகத்தை வரிப்பது எது, அதாவது உண்டாக்குவது எது? ரிக் ஒன்றே. யாகம் எதை மீறாமல் இருக்கிறது? அந்த ரிக்கை மீறாமல் இருக்கிறது. பயிரிடுபவனுக்கு சிறந்தது எது? மழை. விதைப்பவனுக்கு சிறந்தது எது? விதை. நிலையான இன்ப வாழ்வை இந்த உலகத்தில் அடைய விரும்புகின்றவனுக்கு எது சிறந்தது? பசுக்கள். பெறுகின்றவனுக்கு சிறந்தது எது? புத்திரன். பொறி புலன்களால் விஷயங்களை அனுபவிக்கின்றான், சிறந்த புத்திசாலியாகவும் இருக்கின்றான். பணக்காரன் அவன் என்று எல்லோரும் போற்றி புகழ்கின்றார்கள். இப்படி எல்லா உயிர்களாலும் ஒப்புக்கொள்ளப்பட்டு மூச்சு விட்டு கொண்டிருந்தாலும் அந்த மனிதன் உயிரில்லாதவனாக கருதப்படுவது எதனால்? தேவதைகள், விருந்தினர்கள், வேலைக்காரர்கள், முன்னோர்கள், தான் என்னும் இந்த ஐந்து வகை ஆட்களுக்கும் அன்னம் முதலியவற்றை தந்து உபசரிக்காதவன் எவனோ அந்த மனிதன் மூச்சு விட்டு கொண்டிருந்தாலும் உயிரில்லாதவன்தான். பூமியை காட்டிலும் கனமானது எது? தாய். ஆகாயத்தை காட்டிலும் உயர்ந்தது எது? தந்தை. காற்றை காட்டிலும் விரைவானது எது? மனம். புள்ளை காட்டிலும் அதிகமானது எது? கவலை. தூங்கும் போதும் கண்களை மூடாமல் இருப்பது எது? மீன். பிறந்தும் அசையாமல் இருப்பது எது? முட்டை. இதயமில்லாதது எது? கல். வேகத்தால் வளர்வது எது? நதி. தேசாந்திரம் செல்பவனுக்கு தோழன் யார்? கல்வி. வீட்டில் இருப்பவனுக்கு துணை யார்? மனைவி. நோயாளிகளுக்கு துணைவன் யார்? மருத்துவர். சாக போகின்றவனுக்கு துணைவன் யார்? தானம். எல்லா பிராணிகளுக்கும் விருந்தாளி யார்? நெருப்பு. நிலையான தர்மம் எது? மோட்சத்திற்கு காரணமான தர்மம்தான் நிலையான தர்மம். அமிர்தம் எது? சோமம் என்று சொல்லப்படும் பசுவின் பால்தான் அமிர்தம். உலகம் முழுவதும் எப்படி இருக்கிறது? உலகம் முழுவதும் வாயுவே. ஒருவனாக சஞ்சரிப்பவன் யார்? சூரியன். பிறந்தவன் எவன் மறுபடியும் பிறக்கிறான்? சந்திரன். பனிக்கு மருந்து எது? நெருப்பு. எல்லாவற்றையும் அடக்கும் பெரிய பாத்திரம் எது? பூமி. தர்மம் எதில் முக்கியமாக நிலை பெற்றிருக்கிறது? சாமர்த்தியத்தில்தான். புகழ் முக்கியமாக எதில் நிலை பெற்றிருக்கிறது? தானத்தில் நிலை பெற்றிருக்கிறது. சொர்க்கம் எதில் முக்கியமாக நிலை பெற்றிருக்கிறது? சத்தியத்தில். சுகம் எதில் முக்கியமாக நிலை பெற்றிருக்கிறது? நல்லொழுக்கத்தில். மனிதனுக்கு ஆத்மா எது? பிள்ளை. தெய்வத்தால் ஏற்படுத்தப்பட்ட துணை யார்? மனைவி. மனிதனுடைய பிழைப்பிற்கு சாதனம் எது? மழை. மனிதனுக்கு முடிவான கதி எது? தானம். செல்வத்தை கொடுப்பவைகளில் உத்தமமானது எது? முயற்சி. பொருள்களில் உத்தமமானது எது? அனுபவசாலியான பெரியவர்கள் மூலம் கேட்டுப்பெறும் சாத்திர ஞானம். லாபங்களில் எது உத்தமமானது? நோயில்லாமல் இருப்பது. சுகங்களில் எது உத்தமமானது?
மன நிறைவுதான். உலகத்தில் சிறந்த தர்மம் எது? அகிம்சை. எப்போதும் பலனுள்ள தர்மம் எது? மூன்று அக்கினிகளால் செய்யப்படும் தர்மம் எப்போதும் பலனுள்ளதாகிறது. அதாவது ஆ உ இம் என்ற எழுத்துக்களின் சேர்க்கையான ஓம்காரமே ஆகும். இதுவே சகலவேத சாரமாகிய மோட்ச மந்திரம் என்று புகழப்படுகிறது. எதை அடக்கினால் மனிதர்கள் துயரப்பட மாட்டார்கள்? மனதை. யாரோடு ஏற்படும் நட்பு குறையாமல் இருக்கும்? சாதுக்களோடு ஏற்படும் நட்பு குறையாமல் இருக்கும். எதை விட்டால் மனிதன் துயரத்தை அடைய மாட்டான்? கோபத்தை. எதை விட்டால் மனிதன் பொருள் உள்ளவனாகிறான்? காமத்தை. மனிதன் எதை விட்டால் சுகம் உள்ளவனாக இருப்பான்? லோபத்தை. அதாவது தானும் அனுபவிக்காமல் அடுத்தவனுக்கும் கொடுக்காமல் இருப்பது. பிராமணனுக்கு கொடுப்பது ஏன்? தர்மத்திற்காக. நடிப்பவர்களுக்கும் நாட்டியமாடுபவர்களுக்கும் கொடுப்பது எதற்காக? புகழுக்காக. வேலைக்காரர்களுக்கு கொடுப்பது எதற்காக? வசப்படுத்துவதற்காக. அரசர்களுக்கு கொடுப்பது எதற்காக? பயம் நீங்குவதற்காக. எதனால் உலகம் மூடப்பட்டிருக்கிறது? அறியாமையால். உலகம் எதனால் பிரகாசித்திருப்பதில்லை? தமோகுணத்தால். மனிதன் நண்பர்களை ஏன் விட்டுவிடுகிறான்? யாருக்கும் எதுவும் கொடுக்காததால். மனிதன் ஏன் சொர்க்கத்தை அடைவதில்லை? பற்றுதலால். மனிதன் எப்படி இருந்தால் இறந்தவனாக ஆவான்? தரித்திரத்தினால். எப்படிப்பட்ட ராஜ்யம் உயிரில்லாததாகும்? அரசனில்லாத ராஜ்யம். எந்த சிரார்த்தம் பயனில்லாமல் ஆகிறது? வேதத்தில் பயிற்சி இல்லாத அந்தணர்களை வைத்து செய்யப்படும் சிரார்த்தம் பயனில்லாமல் போய்விடும். பயனில்லாத யாகம் எது? தட்சணை இல்லாத யாகம். எது திக்கு? சாதுக்கள் தான் திக்கு. எது ஜலம்? ஆகாயம் ஜலம். எது அன்னம்? அன்னம் என்பது பசு. விஷம் எது? அடுத்தவர்களிடம் யாசகம் கேட்பது. சிரார்த்தத்திற்கு உண்டான காலத்தை சொல். பிராமணனை பார்ப்பதே சிரார்த்தத்திற்கு உண்டான காலமாகும். தவத்தின் இலக்கணம் என்ன? தனக்கு உண்டான தர்மத்தில் நிலைத்து நிற்பதே தவம். தமம் என்று எது சொல்லப்படுகிறது? மனதை அடக்குவது தமம் என்று சொல்லப்படும். சிறந்த பொறுமை என்று எது சொல்லப்படுகிறது? சுகம் துக்கம் வாழ்வின் உயர்வு தாழ்வு ஆகியவற்றை பொறுத்து கொண்டிருப்பது சிறந்த பொறுமை என்று சொல்லப்படுகிறது. ஞானம் என்பது எது? உண்மை பொருளை நன்றாக அறிந்து கொள்வது. சமம் என்று எது சொல்லப்படுகிறது? மனதில் மிகுந்த அமைதியுடன் இருப்பதே சமம். சிறந்த கருணை என்று எது சொல்லப்படுகிறது? எல்லோருக்கும் சுகத்தை விரும்புவதே சிறந்த கருணை. நேர்மையான தன்மை என்று எது சொல்லப்படுகிறது? எங்கும் சமமான எண்ணம் கொண்டிருப்பதுதான் நேர்மையான தன்மை என்று சொல்லப்படுகிறது. மனிதர்களால் வெல்ல முடியாத பகைவன் யார்? எந்த விதத்திலும் மனிதர்களால் வெல்ல முடியாத பகைவன் கோபம்தான். முடிவில்லாத வியாதி எது? பேராசை. எப்படி இருப்பவன் சாது என்று எண்ணப்படுகிறான்? எல்லா உயிர்களிடமும் அன்பு கொண்டு அவைகளுக்கு நன்மை செய்பவனே சாது. எப்படி இருப்பவன் அசாது என்று எண்ணப்படுகிறான்? இரக்கம் இல்லாதவன் அசாது. எது மோகம் என்று சொல்லப்படுகிறது? தர்மத்தை தெரிந்து கொள்ளாமல் இருப்பதே மோகம் என்று சொல்லப்படுகிறது. மனம் என்று எது சொல்லப்படுகிறது? நான் என்னும் அகங்காரமே மனம் என்று சொல்லப்படுகிறது. சோம்பேறித்தனம் எது? தர்மத்தை செய்யாமல் இருப்பதே சோம்பேறித்தனம். சோகம் என்று எது சொல்லப்படுகிறது? அறியாமையே சோகம் என்று சொல்லப்படுகிறது. ரிஷிகள் எதை உறுதியான நிலைமை என்று சொல்கிறார்கள்? தனக்குண்டான குல தர்மத்தில் நிலைத்து நிற்பதே உறுதியான நிலைமை என்று ரிஷிகள் சொல்கிறார்கள். தைரியம் என்று எது சொல்லப்படுகிறது? இந்திரியங்கள் ஐந்தையும் அடக்குவது. சிறந்த ஸ்நானம் என்று எது சொல்லப்படுகிறது? மனதில் உள்ள அழுக்குகளை போக்குவதே சிறந்த ஸ்நானம். எந்த மனிதன் நாத்திகன் என்று சொல்லப்படுகிறான்? பரலோகம் இல்லை என்பவன். மூர்கன் யார்? பரலோகம் இல்லை என்று சொல்லும் நாத்திகன்தான் மூர்கன். எது காமம்? பிறப்பு இறப்பிற்கு காரணமாக இருப்பது காமம். எது மத்சரம் என்று நினைக்கப்படுகிறது? மன கொதிப்பு. அகங்காரம் என்று எது சொல்லப்படுகிறது? பெரியதான அறியாமை. சொல்லப்படுவது எது? தானத்தின் பலமே சிறந்த தெய்வமாகும். பிசுன சுபாவம் என்று சொல்லப்படுவது எது? அடுத்தவரை தூசனை செய்வதே பிசுன சுபாவம் ஆகும். தர்மம் பொருள் காமம் முதலியவை ஒன்றுக்கொன்று விரோதம் உள்ளவை. எப்போதும் விரோதம் கொண்டுள்ள இவை எப்படி ஒரே இடத்தில் சேரும்? எப்போது தர்மமும் மனைவியும் ஒருவருக்கொருவர் அனுசரித்து நடப்பார்களோ அப்போது தர்மம் பொருள் காமம் என்ற மூன்றும் சேரும். எந்த மனிதன் அழிவில்லாத நரகத்தை அடைவான்?
அழிவில்லாத நரகம் என்பது பிறப்பு இறப்புக்கு இடையே இடைவிடாமல் உழல்வதாகும். கொஞ்சம் கூட பொருள் இல்லாத நிலையில் யாசகம் எடுக்கும் அந்தணனை பொருள் தருவதாக தானே வழியில் கூப்பிட்டுவிட்டு பிறகு இல்லை என்று சொல்பவன் எவனோ அவன் அழிவில்லாத நரகத்தை அடைவான். வேதங்களின் பொருளை சொல்வது, தர்ம சாத்திரங்களை கூறுவது, அந்தணர்கள், தேவர்கள், பித்ரு காரியங்கள் முதலியனவற்றில் பொய்யை சொல்பவன் எவனோ அவன் அழிவில்லாத நரகத்தை அடைவான். செல்வம் இருந்தும் பேராசையால் அடுத்தவர்களுக்கு கொடுக்காமல் தானும் அனுபவிக்காமல் இருப்பவன் அந்த நிலையிலும் யாசகனுக்கு கொடுப்பதாக சொல்லிவிட்டு பிறகு இல்லை என்று சொல்பவர்கள், இப்படிப்பட்ட மனிதன் எவனோ அவன் அழிவில்லாத நரகத்தை அடைவான். பிராமணியம் எதனால் உண்டாகிறது? பிராமணியம் உண்டாக வேதம் ஓதுவதும் சாத்திர பயிற்சியும் காரணமாகாது, குளம் கூட காரணமாகாது. பிராமணியம் உருவாக காரணம் ஒழுக்கமே ஆகும். ஒழுக்கமில்லாதவன் பிராமணன் ஆகான். இன்சொல் சொல்பவன் எதை அடைவான்? எல்லோரின் அன்பையும் அடைகிறான். ஆலோசித்து காரியங்களை செய்பவன் எதை அடைகிறான்? மிகுந்த வெற்றியை அடைகிறான். பலரை நண்பர்களாக செய்து கொண்டவன் எதை அடைகிறான்? சுகமாக வசிக்கிறான். தர்மத்தில் பற்றுதல் உள்ளவன் எதை அடைகிறான்? நல்ல கதியை அடைகிறான். சந்தோஷத்தை அடைபவன் யார்? கடன் இல்லாதவன், பிழைப்புக்காக வேறு நாட்டிற்கு போகாதவன், பகலில் 12 மணியிலிருந்து 3 மணிக்குள் கீரையாவது தன் வீட்டில் சமைத்து சாப்பிடுபவன், இப்படிப்பட்டவன் எவனோ அவனே சந்தோஷத்தை அடைகிறான். எது ஆச்சரியம்! இந்த உலகில் நாள்தோறும் யமனை நோக்கி உயிர்கள் போய்கொண்டிருக்கின்றன. இதை பார்த்தும் கூட மனிதர்கள் இந்த உடம்பு அழியக்கூடாது என்று தினந்தோறும் நினைத்து கொண்டிருக்கும் நாளிலே முக்தியை அடையும் முயற்சியை செய்யாமல் இருக்கிறார்கள். மேலும் அதை விட்டுவிட்டு சுக அனுபவங்களில் மூழ்கி நாம் நிலையானவர்கள் என்று நினைத்து கொண்டிருக்கிறார்களே. இதைவிட ஆச்சரியம் என்ன இருக்கிறது? எது வழி? யுக்திவாதம் நிச்சயிக்க முடியாதது. வேதங்களோ ஒன்றுக்கொன்று மாறுபட்ட பொருளை சொல்கின்றன. ரிஷிகளின் கொள்கையை பின்பற்றலாம் என்றால் ரிஷிகளோ ஒருவர் இல்லை, பலர். தர்மத்தின் தத்துவமோ மறைபொருளாக இருக்கிறது. இப்படி இருக்கும் போது சுலபமான பெரியவர்கள் போன வழிதான் நாம் கடைபிடிக்க வேண்டிய நல்வழி. தினமும் நடக்கின்ற நிகழ்ச்சி எது? பூமியானது சமையல் செய்யக்கூடிய பெரிய பாத்திரம். ஆகாயம் அந்த பாத்திரத்தின் மூடி. காலம் என்னும் சமையல்காரர்கள் அசையும் பொருள், அசையா பொருள் எல்லாவற்றையும் அந்த பாத்திரத்தில் போடுகிறார்கள். இரவு பகல் எனும் விறகுகளை வைத்து சூரியன் என்னும் நெருப்பை மூட்டுகிறார்கள். மாதங்கள், ருதுக்கள் எனும் கரண்டிகளால் கிளறி பக்குவம் பண்ணுகிறார்கள். இதுதான் தினமும் நடக்கின்ற நிகழ்ச்சி. ஜீவித்திருப்பவனாகவும் எல்லா விருப்பங்களையும் அடைந்தவனாகவும் இருக்கும் யார்? புருஷன் என்று சொல்லப்படுகிறான். பயனில் பற்றில்லாமலோ அல்லது பற்றுடனோ செய்யும் புண்ணிய காரியங்களால் உண்டாகும் புகழ்ச்சொல் பூமியிலும் சொர்க்கத்திலும் பரவுகின்றன. அந்த புகழ்ச்சொல் எதுவரையில் இருக்கிறதோ அதுவரையில் ஒருவன் புருஷன் என்று சொல்லப்படுகிறான். எல்லா பொருள்களும் உள்ளவன் யார்? விருப்பு, வெறுப்பு, சுகம், துக்கம், போனது, வந்தது முதலிய எல்லாவற்றையும் சமமாக கருதுபவன் எவனோ அந்த மனிதன்தான் பிரம்மஞானி என்றும் எல்லா பொருள்களும் உள்ளவன் என்றும் சொல்லப்படுகிறான். இத்தனை வினா விடைகளுடன் எக்சனின் வினாக்களும் தர்மனின் விடைகளும் முடிவுறுகிறது.